நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நடந்த அமானிச்சமான சம்பவம் என்னன்றது தான் இந்த வீடியோவும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எட்டின் ப்ளஸ் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்க போதுன்னா சின்ன பசங்க யாராவது பார்த்துன்னா தயவுசியம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பெரியவங்க யாராவது சின்ன பசங்க வச்சு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க போகிறப்ப தான் கோவில் போயிடலாங்களா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணவங்க நேம் வந்து சந்தியா இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் ஆக்சுவலாக அந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நடக்கலை இவங்க அக்காவுக்கு நடந்திருக்கு அது என்ன எதுன்றது தான் நம்மகிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களோட அக்காவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் தான் கல்யாணமும் நடந்திருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பொண்ணு வீட்டில் நான் பையன் வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனி கொடுத்தோம் தான் வைப்போம் ஒன்னா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வரல ஒரு மூணு மாதத்துலேயே வந்து பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அம்மாக்கிட்டே போய் இருந்துடலாம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால ச சந்தியாவோட அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரிங்க நம்ம அங்கேயே போய் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க ஸோ பையன் வீடை சொன்னால் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்க்கே இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ரெண்டு ரூமும் இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூமில் இருந்துகிட்ருக்கு அந்த ரூம் வந்து இவங்க ஸ்டார்டிங்கில் வேறு ஏதோ பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பையனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்டியும் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் ஸோ கல்யாணம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை தான் அவங்க ஆக்கியபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தாவுக்கு உடம்பு சரியாதனால அந்த ரூமை வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதனால தான் இவங்கள வந்து தனி கொடுத்தனமா போக சொன்னாங்க சோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அங்க வர்றதுனால அந்த தாத்தா வந்து அதே போர்ல இன்னொரு சின்ன ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்காங்க இவங்க தாத்தாக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைன்றது பாத்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு வந்து செவுத்த பார்த்து பேசுறது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம வந்து யாருக்கு பெரியாரு சொல்லி கூப்பிடறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து அவருக்கு மூலையில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால தான் அவரு பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி அவருக்கு இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயசு ஆகுது ஸோ எழுபத்தெட்டு வயசு ஆனதுனால இப்படி இருக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால இவங்க வீட்லேயும் அதை பெருசாகவும் எடுத்துக்கல ஸ்டார்டிங்ல சந்தியாவோட அக்கா ஆனால் திவ்யாக்கும் இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஸோ இவர் வயசானவர் தானே அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் எடுத்துக்கிறாங்க ஆனால் நாளாக நாளாக அந்த தாத்தாவோட பிகேவியர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு அது என்னன்றது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரூம் இருக்கும் இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதை வச்சு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத வந்து ஒத்தி கேட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கதவு தட்டிட்டு உள்ள ரூமில் வந்து படுக்க போறேன் சொல்லிட்டு ரூமில் வந்து படுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் ஒரு லெவலில் கடுப்பான திவ்யாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இவர் இந்த மாதிரிலாம் இருக்காரு இங்கே இருக்கிறது சரி போட்டு வராது கீழே ஒரு ரூமில் தானே இருக்கீங்க என்ன ரூம் காலையில் தானே இருக்குது அந்த ரூமில் ஒரு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ஷிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு போயிடுறாங்க ஆனால் கீழே கொண்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அங்கேருந்து கூத்து வராதிங்க நான் அங்கே தான் இருக்க போகிறேன் நான் அவனை விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா அவனை விட்டு வர முடியாதுன்னா இப்போ பேரனை தான் விட்டு வர முடியாது சொல்றாரு போல் அப்படின்ற மாதிரி இவங்களை நினச்சிக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாது

காரணம் இப்படி இருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு போனவர் என்ன செய்கிறாருனா அது மேலே ரூமில் படுத்த உடனே படுத்து தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்துகிட்ருக்காரு இது பயங்கரமாக வந்து திவ்யாவுக்கும் அவரோட ஹஸ்பண்டுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு ஸோ மறுநாள் காலை ஏழுந்துச்ச உடனே இதுக்கு எதனால் நம்ம ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் வந்து சீரியஸாக வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு இவர் கீழே தானே இருந்தார் எதுக்கு மேலே வந்தார் மேலே வந்தது மட்டும் இல்லாமல் தூங்காமல் ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு எனக்கு புரியல இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வேறு எதனால் ட்ரீட்மெண்ட் பார்க்குறத வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் திவ்யாவோட ஹஸ்பண்டும் வந்து பேசுறாரு அப்படி பேசினவனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா அப்பா இவரு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுலாம் அங்க ரெடி தான் ஆனா இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு வந்து இவரு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யாவோட மாமனாரும் சொல்லியிருக்காரு அப்படி சொன்னோன்னே இதை கேட்ட திவ்யாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணனா சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஆஃபீஸும் கிளம்பி போயிடுறாரு ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வந்து திவ்யா மட்டும் தான் மேலே ரூம்ல தனியாக இருந்துட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல அந்த தாத்தாவும் இருந்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து யாரையோ கூப்பிடற மாதிரி திவ்யாவுக்கு சவுண்டும் கேட்குது ஸோ திவ்யாவுக்கு சவுண்டு கேட்டவனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ திவ்யாவை தான் கூப்பிட்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு திவ்யாவும் வந்து சரி இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த ரூம்க்குள்ளே போகிறாங்க ரூம் குள்ளே போனேன் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டோமா ஒரு விஷயம் அந்த தான் நடந்துட்டுருக்கு அங்கே என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு துணி இல்லாமல் அம்மனுமா நின்றுட்டுருக்காரு அப்படி நின்னது மட்டும் இல்லாமல் வந்து திவ்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த வேட்டியை கட்டி விடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இவங்களும் சரி வயசானவர் நம்ம தாத்தா நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்டியை வந்து கட்ட போயிருக்காங்க அப்படி வேட்டியை போது அந்த தாத்தா என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேராக திவ்யாவோட கழுத்தை பற்றி நெரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி நெரிச்சது மட்டும் இல்லாமல் திவ்யாவோட ஒரு மார்பு உங்களை பிடிச்சி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இதில் வழி தாங்க முடியாமல் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அலறி இருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் விழுந்து பிறந்து கீழே போய் அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நேராக வந்திருக்காங்க அப்படி வந்து அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற தோட்டப்படுத்தி அந்த தாத்தா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அடித்த உடனே அந்த தாத்தா நடிக்காதீங்க நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இதுமெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா அழுது அழுத உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூமை போயிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியில் வந்து அவங்க மாமியார் என்ன பண்ணாங்கன்னா திவ்யா பார்த்து அம்மா தயவுச்சேந்து இது தப்பாக நினச்சிக்காதே இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு நான் ஏதோ மூளை சரியில் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அந்த மால் மூலச்சரியில் இல்லாமல் நடிக்கிறான் இந்த ஆள் விஷயத்தில் ஏதோ மர்மமாக இருக்குது நானும் வந்து நிறையா வாட்டி அவங்க எங்கள் வீட்டுக்காரர்கள் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் கேட்கற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்ப திவ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்காம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்றாங்க யாரு அவங்களோட அம்மா கிட்ட திவ்யாவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேள்விப்பட்டவனே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பியும் வராங்க ஆரம்பத்தில் வந்து தண்ணி கொடுத்தோம்னா வைக்கணும்னு சொல்லி தான் வச்சிங்க அதுக்கப்புறம் இன்னும் இருக்கும் முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்தாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்காக நீ இடம் கொடுத்துருக்கணும் இந்த டைம்ல வந்து இவர் இப்படி எல்லாம் பண்ணார்னா எப்படி இவனால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி திவ்யோட அம்மா வந்து சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போட்டவனே கடுப்பை நாங்கள் மாமியார் வந்து இந்தமா அவங்க நான் நான் தான் செஞ்சேன் இது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்குமா சொன்னேன் அப்படின்னு பார்த்தா நான் எங்கள் வீட்டில் சொன்னால் இந்த குடும்பத்தில் நடந்து இந்த குடும்பத்துல தான் விளங்கி இருக்குமா எதுவுமே விளங்கியிருக்காது நம்ம இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம் நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உங்க வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்க இதுல இருந்து இது உன் வீடுமா உன் வீடு விஷயத்தை எப்படி நீ பாதுகாப்பியோ அப்படிதான் பாதுகாக்கணும் இது மாதிரி விஷயத்தான் சொல்லாத இது தவறாம வேற மாதிரியான பிரச்சனை தான் போவோம் அவருக்கு எதனா ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல எல்லாருமே பேசிக்கிறாங்க ஸோ அப்படி பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவியோட ஹஸ்பண்டும் வராங்க திவியோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேற வழியில் இல்லாமல் திவியோட ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு நேரம் அங்கே அம்மாட்ட போயினம்மா இந்த மாதிரி உனக்கும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அம்மாடா இந்த மாதிரி என்னையும் பண்ணிட்டார் ஒரு வாட்டி ஆனால் நான் அதுவும் புத்தி சரியில்லாதனால இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு திவ்யாவுக்கும் அப்படி பண்ணியிருக்காரு அவர் ஏன் பண்ணுறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஸோ கடுப்பான இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா எதுவுமே கேட்க முடியல அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அவங்க தாத்தாக்கு மேலே தான் செல்லம் ஜாஸ்தி ஏன்னா அவங்க அப்பா கூட போகிறோம் மொத்தம் மூணு பேர் மூணு பேர்ல வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு சோ யார் மேலேயும் அவரு அந்த அளவுக்கு வந்து பாசம் காட்டியிருக்க மாட்டாரு திவ்யோட ஹஸ்பண்ட் மேலதான் அவருக்கு அவ்வளவு பாசமா இருந்திருக்கு அதனாலே திவ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து விஷயத்தை வந்து பெருசாவே எடுத்துக்காம சரி ஏதோ முச்சு சரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரும் நினைச்சுக்கிறாங்க அன்னைக்கு நைட் அதே மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பறநாடி புதுசா கல்யாணம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அன்னைக்கு நைட் அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வேகமா கொதும் தட்டியிருக்காரு அப்படி கதவு தட்டி இவங்க தறக்கிறதுக்குள்ளேயே அந்த தாத்தா என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கதவை வந்து வேகமாக அடித்து உடைக்கவும் செஞ்சுருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எழுபத்தெட்டு வயசு போனான பர்சனால் அந்த கதுவை வந்து அடித்து உடைக்க முடியுமான்ட்டு அந்தளவுக்கு அந்த தாத்தாவுக்கு பவர் வந்திருக்கு அடித்து உடச்சிருக்காரு அப்படி அடித்து உடச்ச ஒரு உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீ நவுறா நான் இருக்க போகிறேன் இங்கே நீ வெளியில் போடா அப்படின்ற மாதிரி அவன் தாத்தா சொல்லியிருக்காரு அப்போ தான் ஒரு விஷயத்த வந்து திவ்யாவோட ஹஸ்பராக நோட் பண்ணுறாரு இது நம்ம தாத்தாவோட டோனே கிடையாது நம்ம தாத்தா இப்படி பேசவே மாட்டார் இவரையும் இப்படி பிகேவ் பண்ணுறாரு சத்தியமாக அது நம்ம தாத்தாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் நேராக போய்ட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கையை வந்து பிடிக்க போகிறாரு ஆனால் அந்த டைம் வந்து தாத்தா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் குறிச்சி தள்ளியும் விடறாரு அப்படி தள்ளி விட்டோன்னே இவருக்கு தெரியுது இந்த தாத்தாக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்தெலாம் கிடையாது ஒரு வேஜானனால கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சடனாக என்ன செய்யறாருனா இவங்க ரூம்ல வந்து ஒரு டவுல் இருந்திருக்கு அந்த காட்டன் டவுல் என்ன பண்ணா அவன் தாத்தா கைய வந்து சுத்திட்டு இறுக்கி கட்டவும் செஞ்சிடறாரு அப்படி கட்டினவர் வந்து உடனே மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிடுறாரு ரெண்டு பேருமே மேல வந்துடுறாங்க மேல வந்து பார்த்தா அவங்க தாத்தா வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்து கடுப்பான திவ்யாவோட மாமனார் என்ன பண்ணேன்னா அவங்களோட பையனை போட்டு அடிக்க போறாரு எங்க அப்பா அப்படிலாம் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போறாரு அப்பதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நாங்க இருக்கும் பாரு கதுவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாரு அப்படின்னு இவரால் புற கதுவை உடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்படி பேசும்போது தான் வந்து அவரோட அம்மாவும் வந்து சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி எனக்கும் பண்ணாருங்க இவருக்கு ஆக்டிவிட்டியே தெரியல நம்ம வயசாகிடுச்சு ஒரு ஏதோ மூலையில் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது தாண்டி வேறு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அது என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி திவ்யாவோட மாமனாரும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பூர்வீகமாக ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க அந்த பிஸ்னஸ்ஸை தான் வந்து திவ்யாவோட மாமனாரும் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த பிஸ்னஸை பார்க்கறதுக்கு அவரும் போயிடுவார் திவ்யோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ் ஒர்க்கும் போயிடுவார் அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா திவ்யா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர அத்தேன்னு சொல்லிட்டு அங்கே அத்தைகிட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே அத்தையும் சரிமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் கிளம்பி அவங்களோட அம்மா வீட்டுக்கும் போயிடுறாங்க இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு ஃபோனும் வருது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தாத்தா வந்து படிக்கட்டில் தவறி விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்றாங்க ஸோ இங்கே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திவியோட ஹஸ்பண்டும் கால் பண்ணிடுறாங்க எங்கே இருக்காரு கேட்டால் நான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அவரும் பாதி வழியிலே அவங்க பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் விழுந்துருக்காரு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க எல்லாருமே தூக்கி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கட்டும் போட்டிருக்காங்க ஆனால் தாத்தா சுயநலவு இல்லாமல் இருந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸும் வந்து ஆந்தி அந்தத்துக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருமே அசம்பளான டைம் ஆம்புலன்ஸும் வந்துடுது ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தாத்தா வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலும் கூட்டு போயிடுறாங்க அப்படி கூட்டு போகிற வழியில என்ன ஆகுதுன்னா யாரா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கூட வரணும்ல அதனால என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யோட ஹஸ்பண்டே வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி அந்த கிளம்பியும் போறாரு ஸோ அப்படி போகும்போது அவங்க தாத்தா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மீன்ஸ் அவங்க பேரங்கிட்ட வந்து எதையோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் சொல்ல முடியல ஏன்னா தலையில் பயங்கரமாக அடி போட்டதுனால் ஸோ ஒன்று தாத்தா உனக்கு சரியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க இவரை காப்பாற்றுறதுக்கு வழியே கிடையாது இவர் கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சாலும் இறந்துறாரு ஏன்னா இவரோட பாடி வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்குது நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணாது அந்தளவுக்கு ஒரு பாடியோட கண்டிஷன் இருக்குது நீங்கள் தயவுசெஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க சோ இதை கேட்ட திவ்யோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மனசு உடஞ்சு போயறாரு அங்கே உட்காந்து நிறைய விஷயத்த ரீகால் பண்றாரு சோ அவங்க தாத்தா சின்ன வயசு எப்படி எல்லாம் இருந்தார் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவாங்க எப்படியோ அவரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அங்கேருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்து மாற்றவும் சொல்றாங்க சோ அப்படி ஆம்புலன்ஸ்ல மாத்திட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறவங்களையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அஞ்சாஞ்சு சார்றாரு என்ன எதுன்னு செக் பண்ணி தான் தெரியுது அவங்க தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜெஜ் ஆயிருக்கு ஸோ ஹாஸ்பிட்டலே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவருக்கு பிரெயின் தெத் ஆகிருக்குங்க இதுக்கப்புறம் ஒரு ரெச்சு நீங்கள் பார்க்குறதெல்லாம் கஷ்டம் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மெர்சி கில்லிங்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மெர்சி கில்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு அதை பண்ணவும் அப்படின்னு அப்படி பண்ணும்போதே வந்து எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஸோ தாத்தாக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ மறுநாள் காலையில் வந்து வந்து அவங்களோட முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அடக்கமும் பண்ணிடுறாங்க ஸோ கரெக்டாக அடக்கம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டில் சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க ஸோ இவருக்கு வழக்கமாக வந்து இவர் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு அந்த ரூமில் கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு தட்டில் போட்டு திவ்யாவோட மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து வச்சுட்டு வராங்க அப்படி வச்சுட்டு வர வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது யாரோ வந்து பயங்கரமாக அலற மாதிரி இன்னும் அலற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திவ்யாவோட மருமையார் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் விழுந்திருக்காங்க ஸோ அப்படி விழுந்து சேம் அதே மாதிரி அவங்க தலையில் அடிபட்டுருக்கு அப்படி அடிப்பட்ட உடனே இவர் திவ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் தாத்தா காச்சி அதுக்குள்ளே உங்களுக்குமா இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது போலவா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பார்க்குறாங்க ஆனால் அளவுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய ரத்த காயெல்லாம் அமே ஆகலை ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம ஒரு வேலை இந்த படிக்கட்டை வந்து இடிச்சு நம்ம மாற்றி கட்டுவோம்மா ஏதோ வாசிச்சு எதனால் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி திவ்யோட அப்போ ஒன்றும் கேட்கறாரு அப்போது வந்து திவ்யாவோட மாமனார் வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விளக்கு வந்து வச்சுருந்தோம் இந்த விளக்கோட எண்ணெய் கூட்டதுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாங்க அந்த விளக்குன்றது எதுவுமே கிடையாதுங்க இவங்களுக்கு ஆனது ஆகஸ்ட் மாதம் அதே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபமும் வந்திருக்கு ஸோ கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்கு வச்சிருக்காங்க படிக்கேட்டில்லாம் அதில் ஒரு விளக்கோட எண்ணெய் வந்து அந்த இடத்துல பொட்டியிருக்கு ஸோ அதில் தான் தாத்தா வலிக்கு வந்து தான் சொல்லியிருக்காங்க அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வலிக்கு வந்திருக்காங்க சோ உடனே திவ்யா வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுல அந்த அரிசி மாவு கொண்டு வந்து அந்த விளக்கு மேலே வந்து அந்த எண்ணெய் மேலாம் போட்டு நல்லா தொடச்சு அந்த இடத்தை கிளீனம் பண்ணிடுறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே நல்லா தூங்கிடுறாங்க சொந்தக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாளெல்லாம் காரியம் வைக்காதிங்க மூணு நாளே காரியம் வைங்க நாங்கள்லாம் முடிச்சுட்டு போயிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூணா நாளே காரியம் வைக்கிறாங்க அதனால் வந்திருக்க சொந்தக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலே தங்கிடுறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரியத்துக்கு நாள் நைட்டு வந்து யாருமே தூங்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இவங்க வீட்டில் வந்து நைட்டு யாருமே தூங்காமல் இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா படமும் போடுறாங்க ஸோ நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சரி கீழே ரூம் பத்தாததுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா மாடிக்கு போயிட்டு மாடியில் அந்த டிவியை கொண்டு போய் அங்கே வச்சு வந்து படம்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படியே படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வந்திருக்காரு அப்படி கீழே போனவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஆளே காணும் என்னாச்சு ரொம்ப நேரம் போய் ஆளை காணுமே சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன போனாருன்னா அவர் பின்னாடியே போய் பார்த்துருக்காரு அப்படி போய் பார்த்தவர் வந்து கீழே வந்து போட்டு எல்லாருமே கூப்பிட்றாரு எதுக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அந்த பர்சன் அதே மாதிரி படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலை கூப்பிட்ற விழுந்திருக்காரு அப்படி விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வாயில் பல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பட்டு அங்கேயே மயக்கத்தில் இருந்திரு ஸோ இதை பார்த்தோடனே இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல வந்து யூந்து வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு கொண்டு போய் ஃபஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்காட்சியை தான் இருக்காரு ஸோ அன்கான்ஷியாகஸாக இருந்த உடனே இவர் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்யலாம் அந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி பார்க்கறாங்க ஸோ ஸ்கேனில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இவர் நார்மலாக இருக்காருங்க எதுவும் பிரச்சனை இல்லை தள்ள அளிப்படுதுன்னா அது இம்பேக்ட் வந்து மயக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பன்னாள் வச்சு இருக்காங்க ஸோ பார்க்கும்போது அவருக்கு நினைவு வந்துருது ஸோ நினைவு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வராங்க ஸோ வீட்டுக்கு வர வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா நேராக மேலே பொறுத்து தான் மொழியே ட்ரை பண்ணுறாரு அப்படி ட்ரை பண்ணும்போது அதே படிக்கட்டில் தான் அவருக்கும் கால வைக்கிறாரு அப்படி காலை வச்சவர் என்ன நினச்சார் எது நினச்சாருன்னு தெரியல அந்த படிக்கட்டிலே விழுந்து கதறி கதறி அழுதான் ஆரம்பிக்கிறாரு என்னை அணயமாக கொண்டுட்டிங்களடா நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த தாத்தா அந்த தாத்தா விழுந்த இடத்த பார்த்து அந்த பேர்ஸனை அழுதுகிட்ருக்காரு இதை பார்த்தோன்னாடி நீ எங்கடா எங்கடாது செத்து போன உயிரோட தாண்டா இருக்க நம்ம எல்லாம் தாத்தாவோட காரியத்துக்கு வந்துருக்கோண்டா அப்படின்னு டேய் டெய் நான் தாத்தா தாண்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட தோனில் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது என்னடா தாத்தாவோட உரு வாய்ஸ்லேயும் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுக்கும் போதும் இன்னொரு சொல்லி அவன் மிமிகிரி பண்ணுவான் வேணும் எதுவும் பயமுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திவ்யோட மாமனாரும் வந்துடுறாரு ஸோ மாமனார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கியாடா என்னை அப்படி கொண்டுட்டீங்களாடா என்னை கொண்டு போய்ட்டு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாமனாரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் அந்த டைம் வந்து அது சவுண்டு கேட்டு அவங்க மாமியாரும் வராங்க அவங்க மாமியார் வந்து உடனே ஒரு நேராக மறுபடியும் என்ன செய்கிறாரு அந்த பர்சன் இப்போ அந்த மாமியார் கழுத்து பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கிறாரு அவரோட அழுத்த என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாமனோட கிட்ட வந்து கையும் கொண்டு போகிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா என்ன செய்கிறார் யாரோட அப்பானா அந்த திவ்யாவோட மாமனார் வந்து அவங்க அந்த பெர்சனோட கையை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறுக்கி இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுடா தள்ளிடி போடுறதுனால இவனை ஒழுங்காக கொண்டு போய் மேலே உட்கார வேங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைம் வந்து என்னை பொண்ணுட்டு ஏறி நான் ஒழுங்காக நடந்து வந்துட்டு இருந்தேன் என்னை பின்னாடி தள்ளி விட்டுது நீ தானே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அந்த பர்சன் வந்து நான் பண்ணுறாங்க அந்த பர்சன் மீன் யாருன்னா திவ்யோட மாமனார் வந்துட்டு ஏ கொஞ்சம் நெல்லுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சுட்டு ஒழுங்காக சொல்லு என்ன ஆச்சு சொல்லு நான் இந்த மாதிரி பருகே இறங்கி வந்துட்டு இருந்தேன் இறங்கி வரும்போது பின்னடைஞ்சு வேணேன் தள்ளி விட்டா அதில் தான் எனக்கு அடி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் என் பேர் என்ன பண்ணான் தெரியுமா எத்தனை வருஷம் அவனை தூக்கி வளர்த்திருப்பேன் சின்ன வயசு அவனை எங்கன்னா நடக்க விட்ருப்பான் நான் வெயிலில் வெயில் நடந்தால் கால் சுட சொல்லிட்டு நான் அவனை வந்து கழுத்தில் உட்காரிச்சு தூக்கிட்டு போனேன் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு உடனே சொல்லிட்டு எல்லாருமே அந்த பர்சன் வந்து பேசியிருக்காரு அப்படி பேசின அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது தான் வந்து டேய் நீ தான் நான் ஹாஸ்பிட்டல் போகிற டியூப்பை பிடிங்க விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டியூப்பை பிடிங்க விட்டேன் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கொண்டு போனேன் அப்போ நீ டியூப் பிடிங்க விட்டேன் நீ என்ன மேலே பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் வந்து திவ்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன் உங்கள் மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப குளிரமா ஒரு சவுண்ட் ஏறிட்டு இருக்கு அந்த சவுண்டு கேட்கணும்னா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அட் சேம் டைம் வந்து அவங்க தாத்தா மாதிரி பேசி இருந்தாரு ஒரு பர்சன் அவரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்கார்றாரு அப்படி உட்கார்ந்து என்ன சொல்லி அவன் வந்துட்டாண்டா மடியான ஆக்கிரமிக்க போறாண்டா வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி சொல்லும் போது என்ன ஆச்சு ஏதாச்சும் யோசிச்சதுக்குள்ளேயே மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இறங்கி வராரு இறங்கி வந்திரு எல்லாரையும் பார்த்து காரி துப்பிட்டு இந்தவனை விட்டு இங்கேருந்து போங்கடா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் சொல்றாரு இவங்க யாருக்குமே என்ன எதுன்னு புரியல எதுக்கு இப்படி இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது கேட தரங்களை வந்து அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது யாராவது கேட தரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியில் வந்து பார்க்குறாங்க வெளியில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது இருந்து நாற்பது வயசுக்குள்ளான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முறுக்கு மீசை வச்சுட்டு இருக்காரு அவரை பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேபாளி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு நேபாளி இங்க வந்து பூர்க்கா வேலை பாக்குறாரு பட் புதுசா இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது சோ இதை பார்த்தோன்னே திவ்யாட் ஹஸ்பண்ட் போயிட்டு இவன் எதுக்கு கதவு தர சொல்றான் என்னையா வேணும் உனக்கு காசு தானே நாளைக்கு காலைல வா தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல கதவு தரங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கதவு தரக்க சொல்றாரு அப்படி கது தந்தோம் நேராக வராது நேராக வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறு எடுத்து அங்கே படிக்கணிக்கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா காட்டுறாரு காட்டிட்டு இங்கே யார் இருந்தாலும் இங்கேருந்து போயிடுங்க இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் வேலையை நான் காட்ட வேண்டியது இருக்கும் ஒழுங்குங்க இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு இதை சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து ரெண்டு பேருமே அலற ஆரம்பிக்கிறாங்க யாரு அந்த தாத்தாவும் அளறாரு அத்த சேம் டைம் வந்து மேலே ஒருத்தர் வந்து அதே இருந்தார் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜெயிச்சு விட்டு நான் எதுவும் பண்ணல நான் இங்கேருந்து போயிடறேன் சொல்லிட்டு அவர் வேகமா திருப்ததும் மாடிக்கு வர்றாரு அதை பார்த்தோன்னே இந்த தாத்தா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த பர்சனம் மாடிக்கு வர்றாரு இவங்க ஃபாலோ பண்ணி எல்லாருமே பின்னாடி போறாங்க அப்படி வேகமா போனவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சௌத்துல பாத்தீங்கன்னா முட்டிட்டு கீழே வளர்ந்துடுறாங்க கீழே வந்து ஆயிடுறாங்க ஸோ தண்ணி தேய்ச்சி எல்லாம் எழுப்புறாங்க எழுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கேஷ்புலாக இருக்காங்க எனக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன சின்ன தெரியலடா தயவு செய்து எனக்கு காப்பாற்றுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த அடி அடிப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல அந்த பர்சன் சொல்கிறாரு அப்போ சுற்றி நான் சொல்கிறாண்டே உன ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போய்ட்டு வந்தாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு உண்மையே சொல்லணும் இல்லை எனக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சினை தெரியல அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அட் த சேம் டைம் இங்கே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தனது கனத்த குரலில் பேசினார் பார்த்தீங்களா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முழிச்சுட்டு இருக்காரு அவரை உடனே அவங்க எல்லாருமே கேட்குறாங்க உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு உடனே இல்ல நான் சிகிரெட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே டேங்க் போய் ஒதுங்க போனேன் அப்போ அந்த டேங்க் ஓரத்தில் வந்து யாரும் மாதிரி இருந்துச்சு நான் அதை பார்க்க மட்டும் தான் செஞ்சேன் அது ஒரு கண்ணு ரொம்ப வெள்ளையா இருந்துச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அது இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு அவரும் சொல்றாரு இதை பேசிட்டு இருக்கும்போது மேலே மேல கூ வராது குருகா வந்துட்டு அவங்க ஒரு விஷயமும் சொல்றாரு சார் இதை நான் ரொம்ப நாளாக அவங்க சொல்லணும்னு சொல்லணும் தான் நினைச்சேன் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு சக்தி வந்து நடமாட்டிட்டு இருக்கு அது என்ன எதுல எனக்கு தெரியாது நான் அந்த பக்கம் போகும்போது வரும்போதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் தென்படும் ஏன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாந்திரீக விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபடுவோம் அதை வந்து பேய் ஓட்டுறது பிசா தோட்டுறது மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் இருப்போம் இதனால் வந்து எனக்கு ஒரு சில வித்தெல்லாம் தெரியும் அந்த வித்தையை வச்சு இங்கே வந்திருக்கிறது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு க்ளியராக ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து செய்வனை வச்சுருக்காங்க அது செய்வனை வந்து பார்த்திங்கன்னா ஏவல் மாதிரி வச்சிருக்காங்க அதனால தான் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஆனால் இது எத்தனை பார்த்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் சொல்ல முடியல அதுக்கு நடுவில் தான் உங்கள் பையனுக்கு நீங்கள் கிளமோ நிச்சயம் பண்ணிங்க ஸோ கல்யாணம் நடக்கிற டைமில் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்குப்றம் ட்ரை பண்ணேன் இந்த சமயத்தில் வந்து எனக்கு ஊரில் ஒரு வேலை இருந்தால் நான் ஊருக்கும் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் இப்போ தான் சார் வரேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு ஸோ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துசசக்தியில் ரெண்டு ரெண்டு சக்தி இருக்குது ரெண்டு ஆன்மா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு அப்போ தான் இங்கே இருக்கிறது யார் என்ன சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க சார் இங்கே ஒன்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முனி சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறந்து போன தாத்தாவோட ஆன்மா ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த முனி தான் உங்கள் தாத் இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆக்கிரமிப்பு பண்ணி இவர் இந்த நிலைமை கொண்டு வந்த முனி தான் அதுதான் எவ்வளோ வேலையும் பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கணும் வந்து எதுவுமே புரியல இவன் சொல்கிறத நம்பலாமா நம்ப வேணாம்மா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்றாரு இவன் காசுக்கு வேலை பார்க்கறனா இருந்தால் கரெக்டாக இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் நம்ம கிட்ட சொல்லணும் தான் இதை சொல்லியிருக்கான் அதேசியம் சொல்கிறத நம்புங்க இதுக்கான வேலை என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு காலைல காரியம் இருக்குது ஸோ காரியத்தை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் காரியம் முடிஞ்சினா அந்த தாத்தோட ஆன்மா ஆன்மாவாலேயே நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி திவ்யாவோட மாமனாரும்னு சொல்கிறாரு ஸோ மறுநாள் காலில் வந்து காரியம் எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க ஸோ காரியம் முடிச்சிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு சாமியார் இருந்திருக்காரு யூஸ்வலாக காரியம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் கோயிலில் போயிட்டு அங்கேயே வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அங்கேயே ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்கல்ல அங்கே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் ஒரு பார்த்துருக்காரு பார்த்து அவர் பின் தொடர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா தில்லியோட மாமனார் ஆடிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து இனியோட முடிவு கட்டலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா அது இன்னைக்கு முடிக்கிற விஷயமே கிடையாது அது தொடர்ந்து உங்க குடும்பத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் சொல்லப்போனா இப்போ உங்க வீட்டுல ஒரு மருமம் இருக்கால அந்த மரும வயிற்றுல வளர்ற குழந்தை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பையனோடது கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க ஒரு துர்சக்தியோடது தான் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாரு இதை கேட்டவனே இவருக்கு தூக்கி வாரி போடுது என்னங்க சொல்றீங்க எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பையங்க அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு புறப்போற குழந்தைய அவனோடது கிடையாதா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கறாரு ஆமா அதுக்கு வந்து காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற அந்த சக்தி தான் அது உங்கள் பையன் உருவம் எடுத்து நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்க மர்மம் கூட ஒன்று சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த காமியாரன் சொல்லியிருக்காரு இதை கேட்டு அடிச்சு அறிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனடியா வீட்டுக்கு போறாங்க அந்த கையோட அந்த காமியாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்த சாமியார் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வாசல்லிய உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திரம்லாம் பண்ணுறாரு அப்படி மந்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா கையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருக்காரு அந்த கொட்டாங்குச்சி மேலே வந்து ஒரு மஞ்சள் துணியை கட்டி வச்சிருந்தாரு அந்த மஞ்சள் துணியை திறந்துட்டு அதுக்குள்ள விபூதிலாம் இருக்கு ஸோ அந்த விபூதி எல்லாம் மந்திரம் சொல்லி வீடு ஃபுல்லாக தூவிட்டு மாடிக்கும் போறாரு அப்படி மாடிக்கு போயிட்டு ஒரு ரூம் பர்டிகுலர் ரூம் கிட்டே போயிட்டு நான் செய்யறாரு அந்த விபூதி வந்து ரூம் குள்ள தூவுறாரு ஆனால் அந்த விபூதி வந்து அந்த ரூம் குள்ளே போக மாட்டேங்குது உள்ளேருந்து யாரோ யாரும் வேகமா காத்துடுச்சு அப்படி ரொம்ப அந்த மாதிரி விபதி வந்து ரிட்டன் ஆகி வெளியில வந்துட்டே இருக்கு இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுது உள்ள ஃபேனும் இல்ல எதுவுமே இல்லை எப்படி வெளியில வருது உள்ள ஏசி ஆனா இருக்கான்னு பார்க்குறேன் ஏசி ஆனாகல அப்படின்னா எப்படி இது சான்ஸ் சாத்தியம் அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறாங்க அப்போ அந்த சாமியா சொல்றாரு அந்த சக்தி வந்து இதுக்குள்ளதான் கூடியிருக்கு இது இன்னைக்காவது எப்படியாவது இன்றைக்கி ஓட்டி ஆகணும் இல்லைன்னா அது உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கிடும் ஏன்னா இந்த கருப்பு நாள்ன்றது இந்த கறி நாள்ன்றது இன்னொரு உங்க வீட்டில் முடியுது அது முடியுதுக்குள்ள நம்ம வெறிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறாரு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல உட்காந்துட்டு வந்திருக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த துர்சக்தி கிட்ட ஜின்னு கிட்ட ஜின்னு முனியெல்லாம் எல்லாம் ஒன்று தான் ஸோ அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு பேசுனதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயமும் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஏவல் சக்தி உங்கள் வீட்டு மேலே வந்து ஏவி விட்டுருக்காங்க இது செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த சொந்தத்தில் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி திவ்யாவோட மாமனாரை பார்த்து சொல்றாரு அப்போ அவர் யோசிக்கிறது யார் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கும்போது நல்லா யோசிங்க உங்கள் கூட பிறந்த ரத்தம் தான் அது அந்த ரத்தத்து மூலயமா தான் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது சரி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க உங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கற்றுக்கிறது ஒரே ஒரு பெண் வாரிசு தான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க வேற யாருமே பண்ணலை நீங்கள் வேணா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கு வேணா கொடுக்குறவாங்க வாங்கல அதான் பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க தான் வந்து திவ்யாவோட மாமனோட ஒரு விஷயம் யோசிக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பங்கு போகணும் அந்த டைம்ல வந்து திவ்யாவோட மாமனை என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட தம்பிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காசுல வந்து அதிகமான காசு கொடுத்துருக்காரு இந்த வீடு நானே எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து இவ்வளோதான் நல்லா காசு கொடுக்க முடியும் அல்ல தம்பிக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் தங்கச்சி இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா ஆல்ரெடி அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய கடன் வாங்கி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அந்த டைம் எங்ககிட்ட காசு கிடையாது அப்பாவுக்கும் வந்து காசு இல்லை ஸோ அதனால கடன் வாங்கி தான் போனோம் அந்த கடனை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் தான் அடைச்சோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க இதனால் நாங்கள் எடுத்துக்கிறோம் இதை நாங்கள் எனக்கு வரது எனக்கு வரது தான் கரெக்டான இது உனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தங்கி அங்கேயே பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி தான் போயிருக்காங்க அப்படி போனவங்களை வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி ஒரு தப்பை வந்து பண்ண வச்சுருக்காங்க இது மூலிமா வந்து ஒரு மாந்திரிகரை பார்த்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஜின்னையும் ஏவி விட்டுருக்காங்க அப்படி ஏவி விட்ட ஜின்னை வந்து யாரை பாதிக்க யார் மேலே வந்து ஏவி விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவோட மாமனார் மேலே தான் ஆனால் அந்த டைம் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்து மாலையம் போட்டுருந்திருக்காரு யூஸ்வலாக எல்லாருமே டிசம்பர் மாதம் போடுவாங்க சில பேர் மே மாதம் போடுவாங்க அந்த டைம் அவர் மே மாதமும் வந்து மாலை போட்டிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா பையனுக்கு வந்து நிச்சயம் பண்ணியிருக்கோம் கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு தான் அவர் மாலைக்கும் மாலைக்கும் போயிருக்காரு அப்படி போனவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை அந்த டைம் வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆயிருக்கு ஸோ அந்த ஏவி விட்டு அந்த ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தான் தாக்கியிருக்கு அப்படி தாக்குறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வில்லங்கமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வாரியாகவே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ சாமியார் சாமியாரும்னு சொல்கிறாங்க அவர் பாத்தா வந்து பார்த்திங்கன்னா சாமியார் மாதிரி இருக்க மாட்டாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான குர்த்தா போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கருப்பு வேட்டி தான் கட்டிட்டு இருந்திருக்கு சோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த துருசக்தியை வந்து நம்ம வந்து வெளியில கரட்டணும் வெளியில விரட்டுறதுக்கு யாருமே இந்த வீட்டில் இருக்காதீங்க குறிப்பாக வந்து தலசம்பிள்ளைங்க இருக்காதிங்க வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ அதுக்கேத்த மாதிரியா வந்து அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தலைசம்புள்ளன யாரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவ்யோட மாமனாரும் தலசம்பிள்ளை தான் ஜிபியோட அம் வாஸ்கோண்ட வந்து பார்த்தீங்கன்னா தளத்து முறை தான் ஸோ ரெண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க ஸோ அப்படி வெளியில் போயிட்டு நீங்கள் ஹோட்டலில் எங்கேயுமே தங்கக்கூடாது தயவு செஞ்சு பக்கத்தில் எதனா கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இவங்களும் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அது அது ஓட்டத்துக்குள்ள வேலைகளும் பார்க்குறாரு ஸோ அது வரைக்கும் வந்து ரூம் வந்து எந்த ஒரு சத்தமும் வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கூள் வந்து பயங்கரம் முருக அது மாதிரி உருமுறை சத்தம் ஒரு மாதிரியான சத்தம்லாம் அந்த ரூம் குழுவேருந்து கேட்டுட்டு வரது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமியார் என்ன சீரருன்னா கையில ஒரு கொட்டாங்கிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு வந்து பாத்தீங்கன்னா இறங்கி கீழே போறாரு அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா வரவும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு திரும்பி வராரு சோ வந்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது இதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அப்படி சொன்னவர் வந்து திவ்யாவோட மாமனாரையும் மாமியார் அப்புறம் திவ்யாவோட ஹஸ்பண்ட் வந்து தனியா கூட்டு போறாங்க திவ்யா மட்டும் இருக்க சொல்லிட்டு அப்படி கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி உங்கள் மர்மம் வயித்தில் வளருது உங்களோட குடும்ப வாரித்தே கிடையாது இது வந்து அந்த முனியோட வாரித்து தான் முனியால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அதனால் நீங்கள் அதை எப்படியாவது கலைக்கிற வழியை பாருங்கள் அப்படி கலைச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி மீறி அந்த குழந்த வெளியில வந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது பாதிப்பாக அமையும் உங்கள் ரத்த சம்பத்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்ற மாதிரி சாமி சொல்லியிருக்காரு ஆனால் இதை புரியாத ஜீவியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா இல்லையே அது எப்படி சாத்தியமாகும் இந்த விஷயம் வந்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால ஒரு உயிரியம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்கேன் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது எத்தனை நாள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்க சொல்ல முடியுமா உன்னால் சொல்லவே முடியாது இதில் எத்தனை நாள் உன்னை வந்து அதை ஆக்கிரமிச்சிருக்குன்றதும் உனால் சொல்ல முடியாது உன்னை ஆக்கிரமிப்பு பண்ணி உன் மூலியமாக தான் வந்து உன் பொன்னாடி கூட வந்து அது உடல் உருவம் வச்சுருந்துருக்கு அப்படி பார்த்தினா உ கணக்குப்படி வந்து உன்னோட வாரிசு தான் உள்ளே வளரணும் ஆனால் உன்னோட வாரிசு மூலிமா அதோட உரு அதோடய சக்தியும் உள்ளே வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளேஷன் அவர் கொடுத்துருக்காரு அதை நம்ம வீடியோவில் சொன்னால் அது நல்லா இருக்கா நினைக்கிறேன் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ கூட நான் போகிறேன் இந்த ஜின்னுங்கள்லாம் வந்து எப்படி வந்து உடலுரை வச்சுக்கிறதுக்கு மனுஷன் கூட அதுக்கு மூலியமாக உண்மையிலே குழந்தை பிறக்குதா அப்படி குழந்தை அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க என்ன ஆச்சுன்றது ஒருத்தவங்க வந்து ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் அது ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதை பற்றி தனியாக போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்குது ஜின்னுங்கனால் இப்படிலாம் பண்ண முடியுமான்றது அதுக்கான எவிடென்ஸோடு தான் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கவும் போ அடுத்த கொஞ்சம் நாளில் நான் போட்டுறேன் சரிங்களா ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறாரு அப்புறம் அவரும் நம்பிடுறாரு ஸோ நம்மளது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களை கன்வீன்ஸ் பண்ணி அன்றைக்கி சாயங்காலமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அபாஷனும் பண்ணுறாங்க ஸோ அப்படி அபாஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து திவ்யாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை சஞ்சாவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆயிருச்சு இப்போ திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையும் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசு ஒரு ஆம்பளை பையன் தான் ஸோ அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட அந்த தாத்தாக்கு என்னென்ன வந்து கேரக்டர் இருக்குமோ அந்த மாதிரி நான் கேரக்டர் அந்த பையனும் இருந்துட்டு இருக்கு இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்யோட மாமனாரே சொல்லியிருக்காரு ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கும்ல வீட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு வர வரைச்சு கூட அவங்களோட அவங்களோட கேரக்டர்லாம் இருக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இல்ல இல்லை இது அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டுல ஸோ இருந்தாலும் வந்து இதை வந்து திவ்யோட ஹஸ்பண்டும் பெருசாக எடுத்துக்கல திவ்யோட அங்கே மாமனாரும் அதை பெருசான இடத்துக்கல இது என்னோட பேரன் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கா எங்கள் அப்பாக்கு இருக்கிற ஒரு சில குணம்லாம் அவனுக்கு இருக்குது மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் ஒரு கன்வீன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ உங்கள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சஞ்சாவும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பார்த்த வீடியோலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் செய்வில நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் பா அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் அது ஸோ பார்த்தவங்க நீங்கள் சொல்லுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல இதே மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்கு ஏன்னா இதை நான் நான் போடக்கூடாதான் நினைக்கிறேன் பட் போட தூண்டுறதே தான் ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் போட்டா அதுக்கு அதிகமா வியூஸ் போது அதிக பாக்குறீங்க வேற ஒரு விஷயத்த போடாத யாரும் பார்க்க மாட்டேறீங்க ஒன்றுமே கிடையாது யா யாக்சின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யாருமே கவர் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் கவர் பண்ணியிருந்தேன் அது ஜஸ்ட் இப்பவே பாருங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்றது இது மாதிரி நிறைய கண்டன் எனக்கும் போகிறதுக்காக தான் ஆனால் அது யாரும் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான கண்டன தான் வியூஸ் கொடுக்குறீங்கன்ற போது நானும் இதுதான் போட வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருது ஸோ அந்த மாதிரி கண்டனுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நிறைய பேர் கவர் பண்ணாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க அதே நான் கவர் பண்ணி நம்ம சேனலேயும் போடுவேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதில் பார்ப்போம் ஸ்டேட்யூன் பை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க